ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட் ரன்னிங்ல இருக்க டாக்டர் திவாகர் சார். ஸோ அவரை வந்து தேடி பிடிச்சி மதுரைக்கு வந்து இன்டர்வியூக்காக வந்திருக்கோம். ஸோ சார் இருக்காங்க நம்ம கூட. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். உங்க சேனல் பேரே சொல்லுங்க. எப்படி கோர்த்துடுது பாரு. Why happy sir? Specifically ஏன் ஆக்டிங் இல்ல? அது இந்த டைம்ல இந்த நாள் ஏன் வரல? என்ன ரீசன் சார்? அதாவது நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணலாமா? என்னோட கிளினிக்கல் கால்ஸ் பண்றேன். சரி, என்னோட நடிப்பு திறமையை மட்டுமே பிளாட்ஃபார்ம்ல காட்டுறேன். அது ஆட்டோமேட்டிக்கா ரீச் ஆகி வாய்ப்பு கொடுக்குது. நான் போய் ஒரு எந்த ஒரு இடத்துல ஆக்சுவலா அந்த ஒரு ஃபேஸ்புக்ல தான் ரீச் பண்ணிக்கிட்டு ஆக்டிங் போட்டுக்கிறது. சரி, அப்ப என்னோட கிளைண்ட்ஸ் ஒரு பொண்ணு என்ன பண்றது, இல்ல நீங்க நல்லா சூப்பரா பண்றீங்க, லேட்டஸ்டா இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு, ஒரு சின்ன வயசு பொண்ணு ட்ரீட்மெண்ட் பண்றேன், அது 20 வயசு இருக்கும், பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ஸ்டால போடுங்க. இன்ஸ்டால ஆட்டோமேட்டிக்கா பண்ண பண்ண யூடியூப்லயும் மற்ற டிவி சேனல்லயும் ஆட்டோமேட்டிக்கா அது கொண்டு போய் விட்டுச்சு. சரி, நான் 8th படிக்கிற பாப்பா மதுரை செந்தில்ஸ்ல ஜான் ஆரோக்கியராஜ் சார் இருக்காரு, சோசியல் சொல்றாரு. சோசியல் நிறைய மார்க் வாங்கி கிட்டத்தட்ட 100-99 அப்பெல்லாம் மார்க் போடுறதே கஷ்டம். நான் படிச்சதெல்லாம் 2001 ஸ்கூல்ல, அப்பெல்லாம் மார்க் போடுறதே கஷ்டம். அப்ப அவர் எழுதி வர்றாரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வர வேண்டிய வாரு, அவ்வளவு உனக்கு தரம் இருக்கு. படிக்கலையுமே நம்ம குடிக்கிட்டு பாருங்க. இப்ப நீங்க சொன்னதான் கேட்கறேன், அதுதான் சொல்லுவாங்க. கேம்லிங் படிச்சு முடிச்சுட்டு என்ன என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளினிக் வைக்கணும், கிளினிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் வரணும், சம்பாதிக்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும். அப்படிதான் என்னோட தாட்டி. சினிமா தாட்டுன்றது என்னன்னா, அதுல போய் ஜெயிச்சு வருது ரொம்ப நாள் ஆகும். ஆமா, பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா, ஈஸியா இல்ல, இதுலயும் போராட்டம் இருக்கும். நானும் என்னென்னமோ புழுவுறேங்க ஆனா அவன் நம்பிட்டாங்க. சூப்பர் ப்ராஜெக்ட் சார், கொடிக்கட்டி பண்ணணும் அப்படின்னா லைக் அது எந்த துறையில், அதுதான் கேள்வி.
கல்ச்சரல் சம்மந்தம் சொல்லுவேன். நான் படிக்கிறது வந்து சமூக காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி, இன்டர் காலேஜ் மிட்னா சமூக இன்ஜினியரிங் காலேஜ், கணேஷ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலத்தில் செவன்த் ஆர்ட்ஸ் எயித் ஆர்ட்ஸ் இப்படிலாம் வரும். ரோட்டர் கிளப் நடத்துவாங்க, ரோட்டர் கிளப் நடத்துவாங்க, சாரி ரோட்டர் கிளப் நடத்துவாங்க. அந்த ரோட்டர் கிளப் இதில் வந்து போட்டிகளை நாங்கள் கலந்துக்கிறோம். ஓகே, கலந்துக்கிறப்ப இன்டர் காலேஜ் காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜுக்கே நாங்கள் நிறைய ஏதாவது ஒரு சின்ன காலேஜில் நடந்த ஒரு நாடகங்களை நினச்சிட்டாங்க. அந்த குட்டி திவாக நாங்கள் பார்த்து ஆசைப்பட்டோம். அந்த டாக்டர் திவாக குழந்தையார் காலேஜில் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கிறத நினச்சிட்டோம். கண்டிப்பாப்பா, நிறைய வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த டைலாக் கூட நீங்கள் பேசுவாங்க. நம்ம கட்டபொம்மன் எல்லாமே எல்லாருக்கும் ஃபேமஸ் தான். தாராளமாக நம்ம நேர்களுக்காக பேசுவோம். அது மாட்டாக்டிங் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து வீரபாண்டிய கட்பார், நீதான் ஜாக்சன் தலைவர், வீரபாண்டிய கட்பார் நேர்களுக்காக பேசுற மோனம் கட்டனே, யாரிடம் கேட்கிறாய் வட்டி, எதற்கு கட்ட வேண்டும் கிஸ்தி, எங்கள் எங்களுடன் நாட்டு நட்டாயா, களை மறுத்தாயா, அல்லது அந்த கொச்சி விளையாடிய குல பெண்களுக்கு மாற்றம் அமைத்து கொடுத்தாயா, யாரிடம் கேட்கிறாய் வெட்டி, ஏ வேறு பாயிண்ட் கேட்பா பாயிண்டிங் கேட்ல கிஸ்டின் கேட்ல நீ ஒழுங்கா பண்ணலாடி நாங்கள் உன்னை அரெஸ்ட் பண்ணுவோம். எங்கள் படி மூவர்ம படி பாஞ்சிநாதன் ஏந்திய படி பகவத்மா காந்திஜி ஏந்திய படி நீ நடிகண்டா நடிகண்டா அவங்களும் கணிக்கிறாங்க. இது வந்து பயங்கரமா வந்து கலை நாய்த்து உண்டான ஒரு ஜாதகம், நீங்க எப்பயோ வர வேண்டியது. பட் இப்ப வந்ததுமே இங்க நானா தெரிய பண்ண பப்ளிசிட்டி இல்லாமா இயற்கையே கிடைச்ச பப்ளிசிட்டி. இப்ப வீடியோ போட்டி, அதாவது நான் சொல்ல வர்றது வந்து என்னன்னா, வீடியோ வந்து நம்ம எடிட்டர் வச்சோ ஆள் வச்சோ பெரிய டீம் வச்சு பெரிய பெரிய ஆட்களே டீம் வச்சு இது பண்ணி எடிட் பண்ணி அவங்களுக்குலாம் கிடைக்காதது நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா நம்ம நேச்சுரலா வந்து பப்ளிசிட்டி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்டிங்ன்ற ஒரு கலைநயத்தை மட்டும் தான் காமிச்சிருப்போம். இப்ப சிலர் வந்து ஆபாசத்தை காமிச்சு வீஸ் நடந்தது எல்லாமே இயற்கையா நடந்தது. ரீல்ஸ் போடுறது கூட நான் பிளான் பண்ணி பண்ண மாட்டேன். இப்ப அந்த சுகம் நடக்கிறது
தேக்கி போய் தானே போய் தான் பெரிய பிளாட்ஃபார்மா சம்பாதிச்சாங்க. திரைக்கு போறதுக்கு முன்னாடி என் தலைமை என்னோட ஆளு கிட்டத்தட்ட வந்து பப்ளிக்ல இன்டர்வியூ எடுக்கிறப்ப அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பாட்டி எடிட் பண்ணி அமைச்சுக்கலாமா
சூர்யா பார்த்தாலும் சரி இவங்களுக்கு டஃப் கொடுக்க போல ஒரு கலைஞர் தான். டஃப் திவாகர் டஃப் டஃப்பான நடிகர் டாக்கா திவாகர் பாடி பாடி அவர் கத்தி அதை மாத்திட்டு கர்ணன் படத்துல வந்து வில்ல ரொம்ப வந்து குத்தியும் அவர் உயிரை வந்து கிருஷ்ண பகவானுக்கு மானமா கொடுப்பாரு அவரே கர்ணன் நடிச்சிருப்பாரு பாட்டு வரும் உள்ளத்தில் நல்ல உள்ள மகிழ்ச்சி எல்லாரும் பார்த்து உங்களுக்காக சொல்லுங்க என்னிடம் கொடுப்பதற்கு இந்த உயிரை தவிர வேறு ஒன்றும் இல்லை இதையும் கவனமாக ஒரு ஆக்ரோஷமா கருப்புக்குடி பிளாக் பிளாக் காமிச்சிருந்தோம் அது ஒண்ணும் இல்ல வெஸ்ட் பெங்கால வந்து ஒரு பெண் மருத்துவரை வெஸ்ட் பெங்கால வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டு அவங்களை வந்து பாத்தீங்கன்னா மர்டர் பண்ணிருக்காங்க. சோ அத சம்பந்தமா இந்திய மருத்துவ சங்கம் வந்து எங்க பிசியோதெரபி மருத்துவர் சங்கத்துக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க கருப்பு பட்டை அடைஞ்சு அவங்க எல்லாரும் போராட்டம் பண்றாங்க கண்டனம் தெரிவிச்சு கருப்புக்கொடி மூலமா கண்டனம் தெரிவிச்சு செலிபிரிட்டி சம்பாதிக்க முடியாது நடக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேர்டு கமாண்ட்ன்றது வந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாருக்கும் பெரிய பெரிய இடத்துலக்கே கிடைக்கிறப்ப நம்மளுக்கு மட்டும் அது வரது ஒரு புது விஷயமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கமா மக்கள் என்கிட்ட ரசிச்சதே அந்த இயற்கையான நேச்சுரலிட்டே தான் கரெக்டா ஒரு பேசுறாரு உண்மையா இருக்காரு அப்படின்னு ஆக்டிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடிகர்களையும் விஜயளவு நம்மளுக்கு தரப்படுது பட் விஜய் சார் மாதிரி யாராலும் டான்ஸ் ஆட முடியும் அவர் வந்து ஒரு பெரிய பெஸ்ட் டான்சர் ஆக்டிங்றது உள்ளுக்குள்ள போய் 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 கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் பயங்கரமா பண்றாங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோ விஜய் சாரோட வீடியோவை எடுத்தா கவர் பண்றாங்கம்மா தமிழ்நாட்டு மன்மதனே அதை வேஸ்டி சட்டையில ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல போட்டுருக்கேன் அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ் வேஸ்டி சட்டை பொதுவாக எனக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு மகளட்சணம் தமிழ் மகனுக்கு உண்டான ஒரு ஒரு அழகு அந்த அழகே தமிழ் மகனுக்கான ஆளே நீங்க தான் அப்படின்ற மாதிரி அது வேஸ்டி சட்டைக்கு நல்லா இருந்துச்சு அளவுக்கு அப்போ வந்து நான் ஏன் ரீல்ஸ் எல்லாம் போடுறேன்
எனக்கு அவ்வளவு தூரம் எடிட் பண்ணணும்னு தெரியாது. அது பிரச்சனை இல்லை, தர்மம் தானே. மக்கள் வந்து அப்படி எடிட் பண்ணி எடிட் பண்ணி போறோம்னா மக்கள் அந்த கம்பாரிசன் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அவர் 50 படிச்ச படம் படிச்சு 50 படம் நடிச்சு படம் தண்ணி கொட்ட போட்டு சினி ஃபீல்ட விட்டு அரசியல் கிட்ட போறாரு. அவர் இருக்கிற செல்வாக்கே தான் இன்னும் முதல் கொண்டு விஜய் சார் பெரிய செல்வாக்கு தமிழ்நாட்டுல. ஓகேங்களா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் உண்மையில தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அரசியல்னால பாத்துக்கிறேன். நீங்க விஜய் சார் சேகர் அப்படி இல்லாமா நினைக்கிறேன். என்னோட கருத்துன்றத விட பெரிய பெரிய நடிகர்களே சொல்ற கருத்து நிறைய சினிமா சினிமா சினிமான்னு சொல்லிட்டு படிப்பு விட்டு நம்ம படத்துல நடிக்க போறோம், ஹீரோவாக போறேன். நிறைய இளைஞர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை துளைச்சுக்கிட்டு இருக்காங்க. சென்னையில நான் பார்த்த வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ சினிமான்றது கேமே எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் தூக்கி விடாது. ஸோ வந்து அவங்களோட லட்சியத்தை நான் கொச்சைப்படுத்தல, அவங்களோட ஒரு இதை வந்து நான் கொச்சைப்படுத்தல. நல்லா வந்து படிச்சு ஒரு வேலைக்கு போய் அவங்களோட வேலையை ஒழுங்கா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லட்சியத்தை நோக்கி போகணும், சினிமாவை நோக்கி போகணும் போகட்டும். அப்போ வாய்ப்பு கிடைக்கிறப்ப நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி மென்மேலும் வளரலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு நான் முழுக்க முழுக்க சினிமாதான் போவேன் அப்படின்னு வாழ்க்கையை யாரும் தொலைச்சுக்கிறேன் வேணாம்.